வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 22 ஜூலை 2024 தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை தேதியில் சந்திராஷ்டமம் என்பது ரோகிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு விட ஒரு பெரிய நாள், ஒரு முக்கியமான நாள், நல்ல நாள் வர முடியாது. அப்படிப்பட்ட அனுகூலமான ஒரு நாள், போட்டியில் ஜெயிக்கக்கூடிய யோகம், எல்லா சோதனைகளையும் சாதனையாக மாற்றக்கூடிய வீரியம், அத்தனையும் தரக்கூடிய நாள். இன்றைக்கு ஆண்டவனுடைய அருள் உங்கள் தலை மீது இருக்கு. நீங்கள் நினைத்தது நடக்கும், எதுக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமா முன்னாடி போகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு வெற்றி மழை பொழியக்கூடிய நாள், அற்புதமான நாள். ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் மற்றும் இன்சென்டிவ் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு செய்தி உங்களை வந்து சேரும். உங்களுக்கு பெயரும் புகழும் கூடும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அனுகூலமான கான்ட்ராக்ட் கிடைப்பது, பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக நடக்கக்கூடியது எல்லாமே நடக்கும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி அன்பர்கள் எதிரிகள்கிட்ட இன்றைக்கி ஜாகிரதையாக இருக்கும். யார் உங்களோட வாயை பிடுங்கி பேச நினைச்சாலும் கூட நீங்கள் பேசவே கூடாது, அமைதியாக இருக்கும். விட்டொழிக்க வேண்டிய ஒரு நாள், இதுவும் கடந்து போயே தீரும். கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் பெயரையும் உங்களுடைய திறமையும் பாராட்டக்கூடிய அளவில் புகழ் பெறக்கூடிய நாள். உங்களுக்கான இடம் இன்று உங்களை தேடி வந்து சேரும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், பெத்த அம்மாவையும் அப்பாவையும் இன்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கக்கூடிய நாள், நினைத்தது நடக்கக்கூடிய நாள். எதை செய்தாலுமே இன்னைக்கு ஜெயிக்க முடியும். தன்னம்பிக்கையுடன் வீறு நடை போடுங்கள் சிம்மராசி அன்பர்களே, வெற்றி உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களுக்கு சகோதரத்துவத்தின் முக்கியத்துவம் புரியக்கூடிய ஒரு நாள். ஜென்ரலாக கன்னிராசிக்கு நல்ல சகோதர சகோதரிகள் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சகோதர சகோதரி யாராவது நல்லவங்களாக மாறினாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இன்றைக்கு நடக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. துலாம் ராசியினர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை தரக்கூடிய நாள், அற்புதமான நிகழ்வு, அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய நாள். சிந்தனையில் மாற்றம், சொற்களில் மாற்றம், செயல்களில் மாற்றம், வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம், அப்படிப்பட்ட மாற்றம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். ரிஷிகராசினர்களுக்கு ஆர்வ மிகுதி இருக்கக்கூடிய நாள், தெய்வத்தின் சிந்தனை, இறை பக்தி, ஆன்மீகத்தில் நிறையக்கூடிய நாள். இன்று நீங்கள் செய்ய வேண்டியது சோழிங்கநல்லூரில் வீற்றிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவபெருமான் கோயிலுக்கு செல்வதும், லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபடவும் மிகப்பெரிய பலனை இன்றைக்கு உங்களுக்கு தேடி வந்து கொடுக்கும். தனுசு ராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள். ஏதோ ஒரு பெரிய பொருளை நீங்கள் இன்றைக்கி வாங்க போகிறீங்க. அந்த பொருள் மூலியமாக உங்கள் வியாபாரம் மிக பல மடங்கு பெருகும். வியாபாரத்தில் விருத்தி ஏற்படும், இல்லை குடும்பத்திலும் கூட ஒரு நல்ல சூழ்நிலை நிலவும். அப்படிப்பட்ட அருமையான நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது. மகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான சண்டைகள், சச்சரவுகள் பாஸ்ட் லைஃப்பில் இருந்ததோ அத்தனையும் தீர்ந்து அவர்களே உங்களோட காலில் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நாள். எதிரிகள்லாம் உங்கள்கிட்ட வந்து சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு நாள். அப்படிப்பட்ட அற்புதமான நாளாக இன்று வருகிறது. கும்பராசினியர்களுக்கு மிகப்பெரிய நன்மை, இன்னைக்கு ஆண்டவனுடைய அருள் பரிபூர்ணம் அவங்க மேலே இருக்குது. எத்தனை சவால்கள் வந்தாலும் சரி, எத்தனை தடைகள் தாமதங்கள் ஆனாலும் சரி, கடைசியில் வெற்றி உங்களுக்கு தான் நிச்சயம். நினைச்சது நடக்கும், கவலையே படாதீங்க, ஆண்டவன் இருக்கிறான். மீனராசி அன்பர்கள் இன்று கொஞ்சம் முயற்சி செய்தால் போதும், திருமணியாகும். தெய்வத்தாலே ஆகாதினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்ன்ற மாதிரி இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். எது சரியில்லைனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிக்க தான் போறீங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணு. இன்று 22 ஜூலை 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.